இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் மறைமலை நகர்ல இருக்கிற சாமியார் கேட் பகுதியில் இருக்கிற பவானி நகருக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஏற்கனவே சாய்பாபா சிலை தானே தோன்றி விபூதி கொற்ற அதிசயத்தை நம்ம மூன்றாவது கண் எபிசோட்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியா இருந்து பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற காளி மாதாவை தான். குறிப்பிட்ட இடத்துக்கு போய் இறங்கின நம்ம சுரேஷ் அந்த சாய்பாபா ஆலயத்துக்குள்ள போனார். அங்க நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற படிக்கட்டுக்கள்ல ஏறி மாடிக்கு போனார் நம்ம தொகுப்பாளர் சுரேஷ். அது ஒரு பூஜை அறை. காளி மாதாவோட சிலையும் மாதங்கி சிலையும் அங்க இருந்தது. இது தவிர நிறைய சாமி படங்கள் மாட்டி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இவங்க தான் நாடி வர பக்தர்களுக்கு பிரச்சனைகளை பல வழிகளில் தீர்த்து வைக்கிற காளி மாதாஜி. இவங்க யாகம், ஜலதீபம், அஞ்சனம்னு பல வகையில இங்க வர்றவங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்களாம். நம்ம சுரேஷ் இங்க போன சமயத்துல ஒருத்தருக்கு சோடிய போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அவரோட கையை பிடிச்சு பார்த்துட்டு அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை அதுக்கான பரிகாரங்களையும் விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷமும் இருக்கு, நாக சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கு. அஷ்டமத்துல ராகு, இதுக்கு நிவர்த்தி பண்ணிருக்கீங்களா? எங்க போய் பண்ணீங்க? 10/11 ஒரு கோயில்ல போய் உக்காந்து பண்றது இல்ல பரிகாரம். தனிப்பட்ட முறையில பண்ணணும். எப்படின்னா எந்த ஒரு தோஷத்துக்கும் தனித்தனி முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராகு சம்மந்தப்பட்டு இருக்கு, பித்ரு சம்மந்தப்பட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு செய்ய வேண்டிய முறைகள் வேற. என்னன்னா மூணு விதமா பிரிக்கலாம். மூணு விதமா பிரிக்கிறதுல ஒன்று சர்பம், அதாவது வந்து ரெண்டு சர்பங்கள் பின்னி இருக்கக்கூடிய ஒரு கல் சிலை. அந்த சிலையை எப்படி வாங்கினான்னா, உன்னுடைய நடுவரல்ல இருந்து முட்டி அளவு நூல் எடுத்து அந்த நூலை கட் பண்ணி கொண்டு போய் அந்த சிலையுடைய உயரம் அந்த அளவு இருக்கணும். நாளைக்கு பஞ்சமி என்னும்போது இன்றைக்கி அந்த சிலை வந்துடணும். அந்த சிலையை கொண்டு வந்து ஜலத்தில் போட்டணும். ஜலத்தில் நைட்டு முழுக்க இருக்கட்டும்னு சொல்லி மறுநாள் அதை எடுத்து சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணணும்னும்போது ஒரு கஸ்தூரி மஞ்சத்தூள் அதை ஜலத்தில் கலந்து ஊற்றி அதை எடுத்து வச்சு பால் அபிஷேகம், பசும்பாலில் அபிஷேகம் பண்ணணும். இவருக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதுனால சிலையை வச்சு பூஜை பண்ண முடியலன்னா எந்திர விளக்கு போட்டா தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி ஒரு எலுமிச்சம் பழத்தை மந்திரிச்சு கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டூல் இருந்தது. ஜலதீபம் செஞ்சு காட்டுறதா சொல்லி அதை பத்தி விளக்கமா சொன்னாங்க. ஜலதீபம்ங்கிறத இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். இதோடைய தன்மை என்ன அப்படின்னா, பஞ்ச பூதங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. அதை கொண்டு வந்து நம்ம ஒரு இல்லத்தில் தீபம் ஏற்றும் போது நம்மளுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுது. இது எப்படி செய்ய முறைகள் அப்படிங்கிறது, இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், இப்படி பண்ணால் அப்படி பண்ணால், அதுக்கு தேவை ஒரு மந்திரம் மட்டும்தான். விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி இதை பண்ணும்போது யார் வேணாலும் போடலாம். இவங்க தான் அவங்க தான் போடணும்னு இல்லை, அதுக்கு தேவை விநாயகருடைய ஒரு மந்திரம். இப்போ சின்னதாக மண் குடுவை மாதிரி இருந்த விளக்கில் முதல்ல தண்ணியை ஊற்றுனாங்க, அடுத்ததாக எண்ணெயை ஊற்றி திரிய போட்டாங்க. இப்போ விளக்கு ஏற்றுனாங்க. இந்த ஜலதீபம் எரிகிற நேரம் விதம் பத்தி இவங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே நமக்கு அமானுஷ்யமா இருந்தது. சாதாரணமா நம்ம ஏத்தக்கூடிய தீபத்துக்கும் இந்த தீபத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். இந்த இப்ப நான் பொறுத்தி இருக்கிற தீபம், இப்ப ஒரு உதாரணத்துக்கு இது 3 மணி அப்படின்னா இரவு 10 மணி வரைக்கும் அணையாம எரிஞ்சிட்டு இருக்கும். அதே நேரம் இதருடைய சுடர் வந்து ஜீவ நாடியோட ஓடும், ஓட்டங்கள் இருக்கும். இது வந்து சாதாரணமா இருக்காது, ஓட்டங்கள் கொடுக்கும். என்ன கேட்குறோமோ, என்ன பேசுகிறோமோ, அந்த பேச்சுக்கு தன்மைக்கேற்ற மாதிரி அதோடைய சுடரை நம்மளுக்கு மாற்றி மாற்றி காட்டக்கூடிய தன்மை இந்த பஞ்சபூதத்தை உள்ளடக்கின இந்த ஜலதீபத்துக்கு உண்டு. இந்த ஜலதீபத்தால் வேற என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு சுரேஷ் கேட்டார். அதுக்கு இன்னும் பல அபூர்வமான தகவல்களை சொன்னாங்க. இந்த ஜலதீபத்தை ஏற்றுறதுனால இப்போ வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு இல்லத்துக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சமையலறை ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துல இருக்கணுமோ
அந்த தென்கிழக்கு மூலையில் அதை வந்து அமரணும். அந்த இடத்துல அது அக்னி மூலையில் அதை வந்து உக்காஞ்சிட்டாலே வாஸ்து குறைபாடுகளில் முக்கால்வாசி தீந்துடும். அந்த மாதிரி மீறி குறைகள் இருப்பின் இந்த ஜலதீபத்தை பொருத்தும் போது இதில் இன்னொரு தன்மையும் உண்டு. என்னன்னா, சாப்பாட்டுக்கு போடுற கல் உப்பை ஒரு பீங்கான் பவுலில் பரப்பி அதுக்கு மேலே இந்த ஜலதீபத்தை போடும்போது இன்னும் வீரியம் அதிகம். இதோடைய தன்மை இன்னும் நல்ல வீரியமாக செயல்பட தொடங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த தீபம் என்ன அளவுக்கு சுடர் விட்டு எந்த அளவுக்கு ஒரு ஜலத்தில் எரியுது. இது வந்து நார்மலாக எல்லாருமே வீட்டில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இது யார் வேணாலும் எளிமையான முறையில் ஒவ்வொரு இல்லத்தரசியும் தன்னுடைய வீட்டில் இதை பண்ணும்போது ஒரு சுய பரிகாரனே சொல்லலாம். வாஸ்துகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த நோய் நோய் நோயின்னு வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம சண்டைய சச்சரவுகள்லாம் வந்து இந்த குறைபாடுகள் இருப்பின் நிவர்த்தி ஆயிரும். காளி உபாசனை எத்தனை காலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? திருமணம் ஆனதுக்கு அப்புறம்தான், அதாவது வந்து யதார்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காளியுடைய விஷயங்கள் எனக்கு வந்து திடீர்னு ஒரு காளி படத்தை வாங்கி வைக்கணும்னு பட்டுது. ஏன்னு தெரியாது, எடுத்து வச்சு வணங்க ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியும் காளி ஏன் மேலே வர ஆரம்பிச்சான்னு சொல்லி. ஒவ்வொரு தடவையும் வர வேண்டியது சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது. இப்படி வரும்போதும் சொல்லும் போதும் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மை வர ஆரம்பிச்சது. அப்போ சொந்தக்காரங்க வந்து ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பித்தாங்க, ஒரு பழம் கிடைக்குமான்னு ஏங்குற அளவுக்கு தன்மை வந்துருச்சு. அப்போ வாக்குகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த தன்மையே எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடி சிறு வயதில் கனவு பலிதம் உண்டு. கனவு பலிக்கும், நீங்கள் இது பண்ணுறது என்ன கனவு கண்டு சொல்கிறனோ கல்வெட்டில் பொறிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தன்மையில் இருந்தோம். ஆனால் காளிங்கிறது தெரியாது. மண்டவோடு மாலை கீழே சிவன் மாதிரி தோற்றம் படுத்துட்ருக்கு, மேலே காலை வச்சிட்ருக்கு. என்னவோ அந்த படத்தை வாங்கி வைக்கணும். ஆனால் நான் வழிபாடுகள் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அது தட்சிண காளின்றதே. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அடுத்ததா இவங்க நிறைய பேருக்கு கடல் பரிகாரங்களை பண்ண சொல்றதா தெரிஞ்சது, அதை பத்தி கேட்டாரு சுரேஷ். கடல் பரிகாரம்னா அது? அதாவது கடல்ல தான் எல்லா நதிகளும் கலக்குது. கடல் வந்து எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு இல்லை. ஒரு நதியில, அதாவது ஒரு கடல்ல 9 விதமான ஜலத்தை விட்டுட்டோம்னா எந்தெந்த ஜலம் எதோட தன்மை காட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் நதி கலக்கும் போது கடல்ல வந்து சேர்ந்துடுது. அந்த ஜலத்துல குளிக்கும் போது அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி, அத்தனை சாபங்களும் நிவர்த்தி. குறிப்பா அமாவாசை அன்னைக்கு பித்ரு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா 64 தலைமுறையில பித்ரு தோஷத்துல இருந்து வெளியே வந்துடலாம். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சத்ரு சம்ஹார யாகம் நடத்தி இருக்காங்க. யாக குண்டத்துல இருக்கிற கற்பூரம் தானா பத்தி எரிஞ்சு தீ கொழுந்து விட்டு எரிஞ்சதை நம்மால பார்க்க முடிஞ்சது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் மறைமலை நகர்ல இருக்கிற சாமியார் கேட் பகுதியில் இருக்கிற பவானி நகருக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஏற்கனவே சாய்பாபா சிலை தானே தோன்றி விபூதி கொற்ற அதிசயத்தை நம்ம மூன்றாவது கண் எபிசோட்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியா இருந்து பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற காளி மாதாவை தான். பித்ரு தோஷம், பித்ரு சாபம்னு இப்ப நிறைய பேருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுக்கான தீர்வுகளை பத்தி கேட்டாரு. கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு கூட இந்த சாபம் தான் காரணம்னு அவங்க சொன்னது ஆச்சரியமான தகவலா இருந்தது. பித்ரு தோஷம், பித்ருகள் சாபம், அந்த மாதிரி உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இந்த முறைப்படி தான் வருதா, இல்ல வேற முறைப்படிகளும் இல்ல? இது வந்து மூணு முறையா பிரிக்கலாம். அதாவது பித்ருடைய சாபம், பித்ருடைய தோஷம், பித்ருடைய தார்க்கம், இது மூணு விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கும், நிம்மதி இருக்காது. சில நேரம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவுக்கு காரணமா இருக்கும், உடல் வியாதிகளை கொடுக்கும். பித்ரு தோஷம் மோசமானது. ஏன்னா இறந்தவர்களுடைய தன்மை நல்லா இருந்தால் மட்டுமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைத்தால் மட்டுமே நம்ம எந்த தெய்வத்தை நம்ம எடுத்து இது பண்றோமோ, ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், அந்த தெய்வத்துடைய பலன் கிடைக்கும். அப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா இறந்தவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுடைய வாழ்காலத்திலேயே அவங்கள சந்தோஷமா வைக்கணும். அது இல்லை அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது வாழக்கூடிய இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பழம், காய்கறி, தானியங்கள், மற்ற விஷயங்கள், அந்த லோகத்துக்கு அவங்களுக்கு தேவை பிண்டமும் எள்ளு நீரும் தான். அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான விதத்தில் இல்லைன்னா
எங்கே அந்த தோஷத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். இது பாதிப்பு எப்படின்னா மூணாவது தலைமுறையில வந்து உட்காரும். இவங்களுக்கு சித்தர்கள் அருள் இருக்கிறதுனால சித்து வேலைகள் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாரு சுரேஷ். அதுக்கு பதிலா இவங்க ஒரு வீடியோ கிளிப்பிங்க காட்டினாங்க. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சத்ரு சம்ஹார யாகம் நடத்தி இருக்காங்க. யாகத்துல நிறைய பக்தர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. யாக குண்டம் தயாரா இருந்தது. அதுல கற்பூரத்தை வச்சு சமித்துகளை அடுக்குனாங்க. எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு கைய தூக்கி ஏதோ மந்திரங்களை முணுத்துக்கிட்டே வேண்டினாங்க. யாக குண்டத்துல இருக்கிற கற்பூரம் தானா பத்தி எரிஞ்சு தீ கொழுந்து விட்டு எரிஞ்சதை நம்மால பார்க்க முடிஞ்சது. அந்த சத்ரு சம்ஹார யாகத்தின் மூலமா விபத்து கண்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாம்ங்கிற அரிய தகவல்களையும் சொன்னாங்க. இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்ணக்கூடிய யாகமாக பண்றது சத்ரு சம்ஹார யாகம். இந்த யாகத்துல கலந்துக்க கூடிய அத்தனை ஜனங்களுடைய கையால மூலிகைகளை கொடுத்து சங்கல்பம் பண்ண சொல்லி யாகத்துல சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது, அதாவது பணம் இருந்தால் ஒரு விஷயம், பணம் இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இதுலயே அவங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும். யாகங்கள்லயே பாதி பிரச்சனை தீந்துரும் கலந்துக்கும் போது. அது மாதிரி இந்த யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத பந்தனம் சொல்லி சொல்லக்கூடிய யந்திரம் கொடுக்குறோம். இந்த யந்திரத்துடைய தன்மை என்னன்னா, நம்மளுடைய நேர காலங்கள் சரியில்லை, கண்டங்கள் இருந்தா நிறைய விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த யாகத்துல வச்சு அந்த யந்திரத்தை கொடுக்கும் போது இதை வாங்கி கொண்டு போய் எடுத்து அந்த நம்ம என்ன வாகனம் வச்சிருக்கோம் அந்த வண்டியில வச்சிட்டோம்னா அந்த விபத்துகள் எதுவும் ஏற்படாது. விபத்துகள் ஏற்படாது. இவங்க பண்ற பூஜைகள் எல்லாத்துலயும் கொஞ்சம் வித்தியாசமான பூஜை கலச பூஜை. சில பிரச்சனைகளுக்கு கலசத்தை வச்சு பூஜை பண்றதா சொன்னாங்க. அம்மா ஒரு பரிகாரம் சொன்னாங்க, அது இன்னைக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த பூஜை கலச பூஜை சொன்னாங்க, பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு வாங்கிட்டு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் பொண்ணுக்காக உட்காந்து வேண்டி விளக்கு அப்பதான் ஏத்த போடும் ஒரு ஃபோன் கால் வந்தது. சரி இப்போ எடுக்கலாமா வேண்டாமா என்று அது ஒரு டவுட்டாக இருந்தது. சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசும்போது, பெண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொண்ணு தெலுங்கு ஃபுல்லாக படிச்சிருக்கணும், எழுத்து படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு ஒதுக்குனவங்க அவங்களே வந்து என்னோட ஓரத்தி வீட்டில் வெயிட் பண்ணி என் ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருந்தாங்க. ஒரு போன வாரம் புதன்கிழமை தான் போயிட்டு பையனோட இந்த ஜாதகம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு எந்த ஜோசியக்காட்டையும் யாருக்கிட்டையும் நான் காண்பிக்கவே இல்லை. அம்மாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் இன்னைக்கு வந்தேன், இன்னைக்கு வர சொன்னாங்கண்ணா. வந்து எடுத்துமே இப்போ காமிச்சிட்டு வந்தேன், நல்லா இருக்கு செய்யலாம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பூஜை அன்னைக்கு உட்காந்து நான் விளக்கு ஏற்றிட்டு வேண்டிங்கண்ணா, என் பொண்ணு நான் குடும்பத்தோடு உட்காந்து வேண்டிட்டோம். அன்னைக்கு நடந்தது நிச்சயம். அடுத்ததா கண் திருஷ்டிங்கிறது ஏழை பணக்காரங்க வித்தியாசம் பார்க்காம வருமானு கேட்டார். இந்த கேள்விக்கு முள் சங்க பத்தி ஒரு வியப்பான விஷயத்தை பதிலா சொன்னாங்க. ஒரு உதாரணமா சொன்னா கண் திருஷ்டிக்கு உதாரணம், இன்னைக்கு ஒரு சட்டை எடுத்துட்டோம், அந்த சட்டையை போட்டுட்டு போறோம். உங்களுக்கு நண்பர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர் தான், அவர் மேல எந்த தப்பும். இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். அவருடைய கண் பார்வை தீட்ச பார்வைன்னு சொல்லக்கூடிய பார்வை. அடுத்து அந்த சட்டையை நீங்க போட முடியாது. இதை நீங்க அனுபவத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரெஸ் விஷயத்துல அது மாதிரி ஒரு பொருளை வாங்குவாங்க, அடுத்தவங்க கிட்ட காட்டுவாங்க, அம்மா நான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தேன், அடுத்து ஒரு பொருள் வாங்க முடியாது. மனிதர்கள் எல்லாமே நல்லவங்க தான், ஆனா அவங்களுடைய தீட்ச பார்வை அந்த பார்வையுடைய தன்மை அப்படி, அதாவது எப்படின்னா ஆதங்கம். இதுக்கு தன்மை ஆதங்கம். அதாவது இன்னைக்கு இவன் போட்ட சட்டையை நம்ம போட முடியலையே, இவங்க வாங்கின நகையை நம்ம வாங்க முடியலையே என்னும் அந்த தார்க்கம் அங்க கண்டிஸ்டியா மாறுது. அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், அதாவது எப்படின்னா இங்க முள்ளு சங்குன்னா கூடிய அந்த சங்கு மூலயமா நாங்கள் கத்தலையை வச்சு பரிகாரம் சொல்லிடுவோம். அவங்க கையிலேயே அதை கொடுத்துருவோம். கொடுத்து 54, 108 அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்கள போய் பண்ணிக்க சொல்லுவோம். இது ஒரு ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நேரத்தில் பண்ண சொல்லுவோம். பண்ணும்போது அதோடைய தன்மை உடனே விலகிடும். அடுத்ததா வலம்புரி சங்க பத்தி இவங்க சொன்ன ஒரு விஷயம் அதிசயமா இருந்தது. அதாவது வலம்புரி சங்கு வீட்டுல இருந்தாலே அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம், எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் வந்து உக்காந்துரும். ஆனா அதே வலம்புரி சங்குன்னு கூடிய பால சங்கு, அதாவது குழந்தைன்னு சொல்லலாம், அதை கழுத்துல அணியும் போது சகல ஐஸ்வர்யங்களோட நிலைச்சு நிற்போம். காரணம் என்னன்னா வீட்டுல இருந்தாலே பெரிய விஷயம்னும் போது அதை அணிய ஆரம்பிச்சிடும். அதை டாலராவோ போட ஆரம்பிக்கிறோம் போது இதுதான் அந்த சங்கு. இது வந்து டாலரா நாங்க ரெடி பண்ணி குடுக்கறோம். எதனாலன்னா
யாருமே குறைன்றது இல்லாம இருக்கணும்ன்றதனால ஐஸ்வர்யங்களோட இருக்கணும்ன்றதுக்காக இதை நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த நேரத்துல ஒரு அம்மா வந்தாங்க, அவங்கள நல்லா வேண்டிக்க சொல்லிட்டு கைய கொடுக்க சொன்னாங்க. சோழிய உருட்டி போட்டாங்க, அவங்களுக்கு பலன் சொல்லி எலுமிச்சம் பழத்தோட விபூதிய வச்சு மடிச்சு கொடுத்தாங்க. இவங்களுடைய சக்தியை நினைச்சு நாம ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடந்தது. அதாவது ரெண்டு கண்ணாடி டம்ளர்கள்ல தண்ணி இருந்தது. தண்ணிய ஆத்திர மாதிரியே மாத்தி மாத்தி ஊத்தினாங்க. நம்ம ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துக்கு போகும்போது 100 பேர் இருக்காங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல குறிப்பா நம்மளுக்கு மட்டுமே ஒரு மாலையை கையில கொண்டு வந்து குருக்கள் கொடுக்கறாருன்னா நான் வசியத்தன்மையில இருக்கேன்னா அந்த தன்மையை தரக்கூடியதுதான் மூலிகையில இருந்து எடுக்கக்கூடிய அஞ்சனங்கள். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. அது பிரகாரம் அதுக்கு சாப நிவர்த்திகள் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து காப்பு கட்டி தேவையான விஷயங்கள் பண்ணி அது அஞ்சனமா மாத்தி நம்ம கொடுக்கும்போது ரெண்டு புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு போறோமோ என்ன காரியத்துக்கு போறோமோ அந்த காரியம் நம்மளுக்கு சாதகம். கையில ஒரு பெரிய கற்பூர துண்டு எடுத்தவங்க அதை சாமிக்கு நேரா காட்டினாங்க. கற்பூரம் தானா பத்தி எரிஞ்சதை பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் மறைமலை நகர்ல இருக்கிற சாமியார் கேட் பகுதியில் இருக்கிற பவானி நகருக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஏற்கனவே சாய்பாபா சிலை தானே தோன்றி விபூதி கொற்ற அதிசயத்தை நம்ம மூன்றாவது கண் எபிசோட்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியா இருந்து பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற காளி மாதாவை தான். இதை தொடர்ந்து சுரேஷ் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க அஞ்சனத்தை பத்தி சொன்ன பதில் எல்லாமே சுவாரஸ்யமா இருந்தது. பெப்பு இருக்கு, இல்ல வேற பிரச்சனைகள் இருக்கு, இல்ல செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா இந்த அஞ்சனத்தை வச்சு அந்த அம்மாவை தொட்டு நான் பார்க்கும் போது என்ன தன்மையில இருக்குன்னு காட்டி கொடுத்தேன். அதுக்கு உண்டான அஞ்சனங்கள் இருக்கு. இவங்களுடைய சித்து வேலைகள்ல ஒன்ன பார்த்தோம். வெறும் கையில தண்ணிய தெளிச்சு விபூதிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு இன்னொரு கையால அந்த உள்ளங்கைய மூடி உருட்ட ஆரம்பிச்சாங்க. உருட்டி எடுத்தா கடைசியில எலுமிச்சம்பழம் வந்ததை பார்த்து ஆச்சரியப்படாம இருக்க முடியல. இவங்க நவமகா காளிக்கு 108 மணி நேரம் தொடர்ந்து யாகம் செஞ்சதை பத்தி சொன்னாங்க. நவமகா காளிக்கு 108 மணி நேரம் தொடர் யாகம் பண்ணும். உலக சேமத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் மாணவ செல்வங்களின் கல்விக்காகவும், அதாவது எப்படின்னா நாங்க வருஷத்துக்கு வந்து ஒரு முறை ஒரு யாகம் பண்ணிரும். இந்த யாகத்துடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா மழை வேண்டி இருக்கலாம், மாணவ செல்வங்களுடைய கல்விக்காக இருக்கலாம், உலக சேமத்திற்காக. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பணம் தான். அதுக்காக இவங்க ஜனவசியம் பணவசியம்னு ரெண்டு வித்தியாசமான வசிய முறைகளை கையாள முடியும்னு சொன்னாங்க. ஜனவசியமும் தனவசியமும் வேணும். எங்கன்னா வியாபார ஸ்தலம், தொழிற்சாலை, நம்ம பண்ணக்கூடிய அரசியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரெண்டு விஷயங்கள் வேணும். என்னன்னா ஒரு நடிகர் வந்து நடிக்கிறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அவருக்கு தனமும் வசியம் வேணும், ஜனமும் வசியம் வேணும். அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே இவ்வளோ கூட்டங்கள் வந்து பார்க்குறாங்கன்னா ஜனவசியம் இல்லாமல் பார்க்க முடியாது. அந்த தன்மைகள் அவருக்கு வந்துடும். அந்த முறைகள் இங்கே நாங்கள் வந்து சுலபமான விஷயமா பண்ணி கொடுக்குறோம். அதை பண்ணும்போது அது எப்படின்னா ரக்ஷைகள்னு சொல்லக்கூடிய தாயத்துகள், இதோ இங்கே இருக்கக்கூடியது சஞ்சீவினி மூலிகைகளில் பண்ணக்கூடிய தாயத்துகள். இந்த தாயத்துகளை வந்து அவங்க ரக்ஷையை அணியும் போது இந்த வசியத்தன்மையை கொடுக்குது. ஜன வசியத்தையும் கொடுக்குது, ஜன வசியத்தையும் கொடுக்குது. தனமும் ஜனமும் சேர்ந்து செய்வினைகளை பத்தி சில கேள்விகளை கேட்டாரு சுரேஷ். இப்போ வந்து நிறைய பேருக்கு செய்வனை வச்சிருப்பாங்க. அது செய்வனை வச்சிருக்கிறது வந்து எப்படி எடுக்கலாம்,
இல்லை அவங்களுக்கு சைவனை வச்சுருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியுமா, பார்த்தோன்னே தெரியுமா? இங்கே வந்து எப்படின்னா வந்து உட்காடுறாங்கன்னா நாடி பார்க்கும்போதே அவங்க என்ன தன்மையில் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். கையை பிடிச்சி மந்திரங்கள் சொல்லி நம்ம அம்பாலை நினச்சி பார்க்கும்போதே என்ன தன்மையில் இருக்காங்க. ஒருவேளை செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் இங்கே சித்தர் முறையில் அதுக்கு உண்டான தீர்வுகள் உண்டு. அதே நேரம் அடுத்து அவங்களுக்கு வராது. அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு விசேஷம் கட்டுகள், அதாவது தெய்வத்தை கட்டு கட்டுறது, மனிதனை கட்டு கட்டுறது, இல்லத்தை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டுகள் இருந்தால் இந்த இடத்துல எட்டு மூளை எட்டு திக்கு கட்ட உடச்சி, அதாவது ஒவ்வொரு மூளைக்கு ஒவ்வொரு தேவதையை ஆவகானம் பண்ணி அதுக்கு தேவையான உபச்சாரங்கள் பண்ணி ஆகாரங்கள் கொடுத்து அதுக்கு தேவையான மந்திர உச்சாடனங்கள் பண்ணி அதுக்கு யதாஸ்தானம் பண்ணி அந்த கட்டுகளை உடைப்போம். உடச்சிக்கு திருப்பி கட்டு கட்டுற முறை, இங்கே கட்டக்கூடிய கட்டு வந்து கட்டிடும். வாஸ்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதா சொன்னாங்க. வீடுங்கிறது வம்சத்துக்கு வாழணும், 10 மாதமோ இல்லை 10 வருஷமோ இருந்துட்டு போகிறதில்லை. எங்கள் அதாவது சில வீட்டுங்களில் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா வீடு, தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா வாழ்றாரு, எங்கள் அப்பாக்கு அப்புறம் நான் இருக்கிறேன். 3 தலைமுறையை பார்க்கும் அந்த வீடு. அப்போ எந்த அளவுக்கு அந்த வீட்டுடைய தன்மை இருந்திருந்தால் 3 தலைமுறை வாழும். கஷ்டம் இருந்தால் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வலம்புரி சங்கம் அங்கே வச்சுருந்தாங்க. அந்த வாசக்கால் வைக்கும்போது பஞ்சலோகம், நவரத்தனம், எந்திரங்கள், அது தேவையான விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதே முறை தான். ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த குறையும் இல்லாமல், வாஸ்துடைய குறைபாடுகளோ மற்ற விஷயங்களோ இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கலசம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை பூமியில் புதைக்கும் போது அதுக்கு மேலே வழக்கு பொருத்தணும். பூமியில் பொச்சிடணும், அதுக்கு மேலே வழக்கு பொருத்த ஆரம்பித்தானே இந்த வாஸ்து குறைபாடுகள் இடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி யாகம், ஜலதீபம், அஞ்சனம், ரட்சைகள்னு இவங்க தன்னை தேடி வர்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. இவங்க ஒரு காளி உபாசகராக இருந்தாலும் இவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே சாந்தமா இருந்தது. கடைசியா பூஜை அறையில இருந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்ட போறதா சொன்னாங்க. கையில ஒரு பெரிய கற்பூர துண்டை எடுத்தவங்க அத சாமிக்கு நேரா காட்டினாங்க. கற்பூரம் தானா பத்தி எரிஞ்சதை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்களை தேடி வர்றவங்களுக்கு ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைன்னு வாரத்தில் 3 நாட்கள் வாக்கு சொல்கிறாங்களாம். இறுதியாக நம்ம தொகுப்பாளர் சுரேஷுக்கும் சோழியை போட்டு எதிர்கால பலன்களை சொன்னாங்க. சூரியனுடைய ஆதிக்கம் வந்திருக்கு. சூரியனுடைய ஆதிக்கம் என்னும்போது ஒன்று, பிரகாசமான வாழ்க்கை இருக்கு, நினச்ச விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, எதை யோசிக்கிறீ எதை நினைக்கிறீ அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குரிய முன்னேற்றம் சீக்கிரமே இருக்கும், குறையே கிடையாது, நல்ல விதமாக இருக்கு, வாக்கு சரியான வந்து. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நேயர்களோட பகிர்ந்துகிட்ட திருப்தியோட சுரேஷ் அங்க இருந்து கிளம்பினாரு. இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி, 35 மூன்றாவது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கள், சென்னை 632. தொடர்புக்கு 8939782705.